அன்பு நண்பர்களுக்கு பட்டர்ஃப்ளை சேனலில் இருந்து உங்கள் தமிழ் பாரதியின் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? தினமும் ஒரு செய்தி, தினமும் ஒரு சிந்தனை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி உங்களால் வரவேற்கப்பட்டிருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கில் புதுசு புதுசாக ஏதாவது நம்ம தெரிஞ்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சும்மா சொல்ல போனால் இது வந்து ஓல்டு வைன்னா நியூ பாட்டில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதினதை நான் படிச்சிருக்கேன். படித்ததை சிறப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் டெய்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்காகவே நிறைய படிக்கிறேன். ஏன்னா ஒன்று ரிசீவராக இருக்கணும், இல்லை டிரான்ஸ்மிட்டராக இருக்கணும். இந்த இடத்துல நான் டிரான்ஸ்மிட்டர் ஆனதுனால நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டால் தான் உங்கள்கிட்ட நான் சரியாக சொல்ல முடியுங்கிறதுக்காக நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்காக முதல் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லைங்களா. சரி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பில் நம்ம தவறு செய்யாமல் இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுவே சிறந்த வாழ்க்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர்மை, அந்த நேர்மைக்கு ஒரு கிடைக்கிற பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா புகழாரம். அந்த புகழாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம ஏதாவது புதுசாக செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல கதை படித்தேன். ஒரு வியாபாரி ஒட்டகம் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகிறார். இங்கே நம்மளுக்கு வந்து குதிரை சந்தை, மாட்டு சந்தைங்கிற மாதிரி அந்த ஊரில் ஒட்டக சந்தை இருக்குது. ஒரு சிறந்த ஒட்டகம், ஜாதியுள்ள ஒட்டகத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணி, அதுக்கு வந்து அந்த நம்மளுக்கு சுழின்னு சொல்லுவாங்க, அந்த சுழியெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. அந்த ஒட்டகம் வர நேரத்தை வச்சு அவருடைய வாழ்க்கையை மாறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படியான நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பொருள் செலவில் நல்ல ஜாதி ஒட்டகத்தை ஒன்று பேரம் பேசி வாங்குறாரு. அப்படி வாங்கிட்டு போன அந்த ஒட்டகத்தை கால்நடுக்க எடுத்துட்டு போறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒட்டகம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, டெசர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த பகுதி வந்து பாலைவனத்தை சார்ந்த பகுதியினால அந்த பகுதியில அவர் அந்த ஒட்டகத்தின் மேல ஏறி உட்கார்ந்து பயணிச்சு இரவு நேரத்துல வீட்டுக்கு போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய ஆள்காரனை கூப்பிட்டு இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் அதை கட்ட வேண்டிய இடத்துல கட்டிடுன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த ஒட்டகத்துல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அவன் அதை எடுத்துட்டு போய் கட்டுறதுக்காக போறான். போற இடத்துல அந்த மேல இருக்கும் பாத்தீங்களா, அந்த உட்கார்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். அந்த எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து ஏதோ ஒன்று கட்டப்பட்ட ஒரு பேக், ஒரு பொக்கிஷம் மாதிரி கீழே விழுகுது. எடுத்து பார்க்குறான், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாணிக்க பறவைகள், தங்கம், அதாவது முத்துக்கள், வைரங்கள்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. பார்த்தனையும் அதை எடுத்துகிட்டு வந்து முதலாளி முதலாளி இந்த மாதிரி இது அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டீங்களா பாருங்கன்னு அதை வாங்கி பார்க்குறாரு. அது தன்னோட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறார். ஐயோ, அந்த ஒட்டகக்காரர் வச்சிருப்பார் போல தெரியுது, தெரியாமல் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேனே, இதை நாளைக்கு காலையில் கொண்டு போய் கொடுத்துறேன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் தலையை சொல்கிறான், என்னடா அப்படின்னு கேட்குறாரு. முதலாளி, இது வந்து நம்மளோட ஒட்டகம், நம்ம ஒட்டகத்துக்கு கீழே இருந்தது, அது நம்ம கையில் கிடச்சிருக்கு, அவருக்கிட்ட நம்ம ஏன் கொண்டு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நேராக சந்தைக்கு போய் அந்த ஒட்டகக்காரனை கூப்பிட்டு, நீ விற்ற ஒட்டகத்தை நான் வாங்கிட்டு போனேன், அதுக்கு அந்த கீழே இது இருந்துச்சு, உண்மைதான் பாருன்னா திறந்து பார்க்குறேன், உள்ளுக்குள்ள உண்மையாகவே அவன் என்னென்ன வச்சுருந்தானோ அத்தனையும் அப்படியே இருக்குது. பார்த்துட்டு இப்படி திருப்பி கொண்டு வந்து தருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு இருந்துச்சு. இவர் கொண்டு வந்து கொடுத்தோன்னையும் அவனை தெய்வமாக பார்க்குறாரு. பார்த்தோன்னே உங்களுடைய நியாய தர்மத்தை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இதுலேருந்து வேணால் நீங்கள் ஒரு ரெண்டு எந்த கல் வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் ரெண்டு எடுத்துக்கீங்கன்னு அவர் சொன்னார், ஆல்ரெடி நான் ரெண்டு கல் அதுலேருந்து எடுத்துட்டேன் அப்படிங்கிறார். உடனே ஒருத்தருக்கு என்ன தோணும், கொடுக்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாரு, அப்போ எதை எடுத்திருக்காரு எதாவது மாத்திராங்க, சந்தேகத்தில் மறுபடி திறந்து பார்க்குறாரு, எண்ணி பார்க்குறாரு, அவர் வச்சது அப்படியே இருக்கு. இல்லைங்களே அப்படியே தான் இருக்கு அப்படின்னையும் அவர் சொன்னது, என்னுடைய நேர்மை நான் அதுலேருந்து எடுத்திருக்கேன், அந்த நேர்மையை நான் என்னைக்குமே கடைபிடிக்கிறேன், சுயமரியாதையை நான் என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்லை, நீ கொடுத்து நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட பதிவு செஞ்சார். யாரும் ஈகை கொடுக்கறத அவர் ஏற்றுக்கலங்கிற மனப்பான்மையில் இருக்கார். ஏன்னா அவர் கொடுக்குற இடத்துல இருந்தார், அதனால் அப்படி சொல்லியிருக்கார். சொன்னையும் அவரை பார்த்து உண்மையாகவே நீங்கள் தான் பெரிய மனுஷன் கையெடுத்து கும்பிட்டுருக்கார். அப்போ பாருங்கள், நம்ம ஒருத்தருக்கு நியாயமாக நடந்துக்கிட்டா, நேர்மையாக நடந்துக்கிட்டா, நம்ம சுய மரியாதையோடு நடந்துக்கிட்டா, அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நான் சமைச்சு நான் சம்பாதிச்சு அதைத்தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேனே தவிர பிறரிடம் ஈகை வாங்குறது என்னோட பழக்கமாகவே வச்சுக்கிட்டது இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவர் எவ்வளோ உயரத்தில் நம்மளை பார்க்க வைக்கிறது பாருங்கள். உண்மையாகவே நம் பிறருடைய பொருளை ஆசைப்படாமல் இருந்தால் நம்மளுடைய பொருள் நம்மளுடையதாகவும் நிறையாவும் சேருங்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதமாக அவருக்கு இருந்திருக்கு. அதே போல் உங்களுக்கும் மாறட்டும், பிறருடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்பட வேணாங்கிற இந்த சிந்தனையை இன்று விதைக்கிறேன். நன்றி, வணக்கம்.